ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, வழக்குகள் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லி, நாலாம் இடம் தான் ஜோதிட ரீதியாக இடம்னு சொல்கிறது. பூர்வீக சொத்துனா 5, 9, 4 இடம். சரி, ஆக இந்த பிரச்சனைன்னு வந்துடுதுன்னா அந்த இடத்துல தோஷம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடம் தோஷம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாராவது மன சங்கடப்பட்டு அந்த இடத்த நம்ம வாங்கியிருப்போம் மூதாதையர்கள். அதே சமயத்தில் யாராவது நம்மளுடைய பூர்வாங்கத்தில் அந்த இடத்த கொடுக்காமல் நம்ம அபகரிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு. அதுதான் அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் பிரிக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடியதாக நம்ம வந்து பார்க்குறோம். சொத்து சம்மந்தமான வில்லங்கங்கள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் நம்ம வரதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நான் பிரச்சனை முடியறதுக்கு என்ன பண்ணுறது. சுவாமிக்கு வந்து ஒரு அபராத காணிக்கைன்னு சொல்லுவாங்க, ஒரு மஞ்சள் துணியை வச்சு ஒரு காணிக்கை எடுத்து சுவாமிகிட்ட வச்சுருங்க. பகவானே, இந்த சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிடணும். அதாவது நான் நல்லா கேட்டுக்கோங்க, நியாயமாக உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா, நியாயம் உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி சுவாமிகிட்ட கட்டு முடிஞ்சு வச்சுக்கணும். இந்த பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனை முடிஞ்சது, யாருக்கும் நான் வழக்கப்படக்கூடாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு, குலதெய்வம் 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 அப்படி தெரியலனா பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் வேண்டிக்கும். அப்படி வேண்டி எடுத்து வச்சுட்டு, இந்த சொத்து முடிஞ்சது எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் கோயிலுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கும். நீங்கள் இடத்த கோயிலுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கலாம், அது கூட தப்பு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வருமானத்தை கோயிலுக்காக நான் எதா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம், அன்னதானத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். முக்கியமாக பிரதானமாக நம்ம இந்த கோயில் காரியத்துக்காக வேண்டின்றோம்னாலே நிச்சயமாக அது கை கொடுக்கும். ஆக இந்த சொத்து சம்பந்தமான விவகாரம் இருக்கிறவா இந்த காரியத்தை பண்ணோம்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா இது உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பூர்வீக சம்பந்தமான சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த விஷயங்கள் உங்களுக்கு, சார் பணம் காசு இதுக்காக சகோதர சகோதரிகிட்ட சண்டை போட வேண்டாம், அம்மா அப்பாட்டை மன சங்கடப்பட வேண்டாம், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், சார் நான்லாம் நன்னா தான் இருக்கேன், அவங்க தான் இப்படி மனத்வேஷம் இருந்துன்னு இருக்கா, இருந்துட்டு போட்டு தப்பு கிடையாது. காசு மாறும், மாற்றங்கள் வரும், நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன். நியாயம் இருந்ததுன்னா இறைவன் அனுகிரகம் பண்ணுவார், எல்லாத்துக்கும் மேலே இறைவன் நம்மளை பார்த்துட்டுருக்காருன்னு ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்குற ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். மஞ்சள் துணியை வச்சுக்கோங்க, அபராத காணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு குல தெய்வம் திருப்பதி சுவாமி முருகப்பெருமாள் ஆஞ்சநேயர் மனசார வேண்டிக்கோங்க, சுவாமி எனக்கு நல்லபடியாக முடியணும், முடிஞ்சதுன்னா யார் மனசங்கடமும் படப்படாது, இது பிரிச்சுட்டு இந்த இதுலேருந்து கோயிலுக்கு இது நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அற்புதமான பலன் கொடுக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து 9:30 to 6 வரைக்கும் என் கணிதம் இலவசமாக நம்ம பண்ணுறோம். 7397394829. எனக்கு சார் புதிய பேர் கொடுங்க, குழந்தைக்கு பேர் கொடுங்க, அது கிடையாது, உங்கள் பேர் சரியாக இருக்கா அது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மாதம், வருஷம் இதை போட்டு உங்களுடைய பேரை இங்கே ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதி அனுப்புங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, நன்றி.